வணக்கம், நான் ஸ்ரீமதி ராஜசுந்தரி கணபதி. எல்லோருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு நடன ஆசிரியை, வரகஷேத்ரா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற நடனப்பள்ளியை நடத்தி கொண்டு வருகின்றேன். கடந்த 20 வருடமாக இந்த நடனப்பள்ளியை நடத்தி கொண்டு வருகின்றேன். கடந்த ஒரு 7 வந்து நான் இந்த நடனத்தை பயிற்சி எடுக்க ஆரம்பித்தேன். ஒன்றும் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சாங்க. மாமா போய் டான்ஸ் பண்ணு, உன்னை கிளாஸ்க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. பழகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் தெரியல. நானும் மற்ற பிள்ளைங்க மாதிரி போனேன், வந்தேன், சலங்க பூஜை பண்ணேன், அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 16 வந்து எனக்கு டக்குனு கிளிக் ஆகணுச்சு. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏன் அங்கே ஏன் அம்மா என்னை அனுப்புனாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இதை அப்படியே கிராப் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய 17 என்னோடய எஸ்பிஎம் பரீட்சை முடித்த பிறகு நான் வந்து ஊருக்கு போக ஆரம்பித்தேன். ஊருக்கு போயிட்டு ஒரு வருஷமாக ஸ்ரீமதி சாவித்ரி ஜெகநாதன் ராவ் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன். என்னோடய முதல்ல நான் எடுத்த பயிற்சி வந்து ஸ்ரீமதி இந்திரா மாணிக்கம் அவர்கள். அடுத்து நடன சிறுவன்மணி குமுதினி சிவநாதன் அவர்கள்ட்ட தான் நான் நடன பள்ளி பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வருஷமாக நான் வந்து இந்தியாவில் படிக்கும் பொழுது மெட்ராஸில் எவ்வளோ விஷயம் வந்து நான் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதாவது இந்த டான்ஸ் ஃப்ளோர் இவ்வளோ இருக்கா, இந்த அடவு இப்படி தான் பண்ணணுமா, இந்த முத்திரைகளை இப்படி தான் பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதை நம்ம விடக்கூடாது, அடுத்து 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 நம்ம பயிற்சிட்டே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வருஷமாக கடந்து படித்து முயற்சி எடுத்து முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து அடுத்த ஒரு வருஷம் கழித்து என்னோடய 21 வந்து நான் என்னோடய அரங்கேற்றத்தை பண்ணேன். அரங்கேற்றது வந்து என்னுடைய குரு ஸ்ரீமதி குமுதினி சிவநாதன் அவர்கள் தான் எனக்கு நடத்தி வந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணன் மாணிக்கம் அவர்கள்ட்ட நட்டுவம கிளாஸும் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். நட்டுவங்கம் கிளாஸ் பரதநாட்டியம் பாட்டு அப்படின்னு எல்லாம் ஒரு கலபரேஷன்களுக்கு வரும்பொழுது எனக்கு மனசு வந்து ஒரு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நிகழ்வு. அதாவது இது இது உள்ளார வந்து நம்ம இன்னும் எவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு, நம்ம விட்டு விட்டு பண்ணக்கூடாது, இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேலும் மேலும் கற்றுக்க ஆரம்பித்தேன். படிக்கிறேன்னா பிரகசேஸ்த்ரா அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ். என் டீச்சர் பேர் வந்து ஸ்ரீமதி ராஜசுந்தரி. நான் 3 கற்றுக்கிறேன். எனக்கு என் டீச்சரை ரொம்ப பிடிக்கும். டீச்சர் எனக்கு வந்து சொல்லி தரும்போது தாளத்தோட தான் சொல்லி கொடுப்பாங்க. 2 நான் ஒரு காம்படிஷனுக்கு போயிருக்கேன், அதில் நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ சற்றுமே ஒரு டான்ஸ் பார்த்தீங்க, தெய்வீக கலை என்ற நிலையாகும் என்ற பாடல். அந்த பாடல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு பாடல், ரொம்ப பழைய பாடல். அது வந்து எங்கள் டீச்சர்கிட்ட நான் படிக்கும்போது குமுதினி டீச்சர் எனக்கு பாடல் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே ஸ்டெப் தான், அவங்க என்ன ஸ்டெப் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே ஸ்டெப் தான் நான் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது இந்த பாட்டு ஏன் எனக்கு பிடிக்கும்னா, தெய்வீகமான கலையை எப்போதும் நிலையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றது அதை தான் அதில் குறிப்பிட்டு வராங்க. அதாவது கலை என்பது ஒரு கடல் போல், அது வந்து ஒரு ரெண்டு அது வந்து ஒரு முடிவு கிடையாது. மேலும் மேலும் எவ்வளோ அளவுக்கு நம்ம கற்றுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நம்மளோட ஃபிசிக்கலும் சரி மென்டலும் சரி நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ்
அது வந்து ஒரு நம்ம உடலுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியும் கூட. இந்த கலை வந்து மேலும் மேலும் நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்னு தான் இதை குறிப்பிடுது இந்த பாடலில். மெய்யாகவே தவக்கோலமாய் சிதம்பரத்தில் நில் அப்படின்னு வந்து ஒரு தியான நிலையத்தில் வந்து கொண்டு போய் விடுறாங்க அங்கே. மெய்யாகவே தவக்கோலமாய் சிதம்பரத்தில் நில், அதாவது நடராஜன் பெருமாள் வந்து எந்த ஒரு பொசிஷனில் பார்த்தாலும் அவர் தவம் கிடக்கிற மாதிரி தான் இருப்பார், தவத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். ஸோ அதனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த பாட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எப்போதுமே அவங்க ஆடும்போது நானே ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். சில டைம் நானே அவங்க கூட சேர்ந்து ஆடியிருக்கேன். இப்போ தச்சமேல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை புதுசாக நான் சொல்லித்தரும்போது ஒரு பொண்ணு வந்து ஆடிக்கிட்டே வந்து டக்குன்னு அந்த ஸ்டெப்ஸ் புது ஸ்டெப்ஸாக இருக்கிறத மறந்துட்டாங்க. ஸோ அங்கே அந்த இடத்துல போய் நான் போய் இன்ட்ரோ கொடுத்தேன். இன்ட்ரோ கொடுக்கும்போது எனக்கே தன்னை என்னை அறியாமே வந்து எனக்கு ஒரு பயிற்சியாகவும் இருந்தது. நான் எஸ் எ டீச்சர் அந்த பிள்ளைங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்ற போது அது எப்படி நான் வந்து சால்வ் பண்ணேன் அந்த ப்ராப்ளமை, அதை வந்து பாதியில் விட்டுட்டு போகாமல் அந்த கம்ப்ளீட், அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போகும்போது அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதா ஒரு டீச்சரோட வேலை. ஸோ அங்கே போய்ட்டு நான் வந்து அந்த இன்ட்ரோ கொடுத்தேன். இந்த பொண்ணுங்க வந்து என் கூட ரொம்ப வருஷமாக இருக்காங்க, வைஷ்ணவி, தர்ஷினி, ஷாலினி. ஷாலினியெல்லாம் வந்து என் கூட ஒரு 6 வயசுலேருந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க, சலங்கை பூஜை முடிச்சுட்டாங்க. இப்போ இவங்க தான் என்னுடைய வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆக்சுவலாக பார்க்கணும்னா இன்றைக்கி யாரும் டர்ன் பேக் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் எனக்கு கூட இருந்து எனக்கு கூட எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போகிறது வர்றது, மேக்கப் சொந்தமாக போட்டுக்கிறது, காஸ்டியூம்ஸ் வந்து சொந்தமாக போட்டுக்கிறது, யாரோடைய உதவியும் இல்லாமல் சொந்தமாக நடத்துகிறாங்க. நான் இன்றைக்கி கிளாஸில் இல்லைனா கூட எல்லாத்துக்கும் வந்து நான் டைரெக்ஷன் கொடுத்துருவேன். இன்றைக்கி இவங்களுக்கு நீங்கள் தான் கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என்னன்னாக்கா நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கும்போது வந்து இந்த அடவு முடிச்சுட்டு அடுத்த அடவு என்ன படித்து கொடுக்குறோம், அடுத்த அடவு முடிச்சு அடுத்த அடவு, அதாவது தட்டடவு, நாட்டடவு, பரவல் அடவு, குதித்து மேட்டு அடவு, தத்தை தாம் அடவு, தீர்மான அடவுலாம் அப்படின்னு சொல்லும் போது டீச்சர் பிள்ளைங்கக்கிட்ட வந்து நான் என்ன அடவுன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், அந்த அடவுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எந்த பிள்ளைங்களுக்கு என்ன அடவு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நோட்ஸ் கூட, நோட்ஸை வந்து எப்படி நம்ம பிரித்து பிரித்து எழுதுறது, அந்த அதிதளத்துக்குள்ளார வந்து எத்தனை பீட்ஸை வந்து நம்ம வந்து பிரித்து எழுதுறது, எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஏபிசிடி அப்படின்னு ஒரு நிலையில் பிரேக் டவுன் கொடுத்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் உங்களை கிளாஸில் இருப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி கிளாஸில் எனக்கு இல்லைன்னா கூட எனக்கு வந்து ஒரு லீவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் பயப்படாமல் போயிட்டு வருவேன். ஏன்னா பிள்ளைங்களை வந்து கிளாஸு இவங்க தான் எடுத்து நடத்துவாங்க. வணக்கம், நான் மாலதி ரவீந்திரன். ஸ்ரீமதி ராஜசுந்தரி கணபதி வந்து என்னோடய அக்கா. எனக்கு நான் டான்ஸ் பழகினது வந்து 7 வயசில். மொதல் எங்கள் அக்கா கிளாஸ்க்கு போயிட்டோன்னே நான் மொதல் அவங்க கிளாஸில் போய் டான்ஸ் பார்த்தேன். பார்த்து அவங்களோட டான்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மாட்ட நானும் கேட்டேன். கேட்டுட்டு எங்கள் அம்மா என்னையும் கிளாஸில் போட்டாங்க. நானும் அக்காவும் கிளாஸ்க்கு போவோம். போயிட்டு வந்துட்டு அக்கா சலங்க பூஜை முடித்து மறு வருஷம் நானும் சலங்க பூஜை முடிச்சுட்டேன். நான் அக்கா கூடயே தான் ட்ராவல் பண்ணேன். ஸோ ஒரு 34 வருஷமாக நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நானும் ஸ்டெப்ஸ் கிளாஸை கொஞ்ச நாள் நின்றுட்டேன். பட் அந்த பேஷன் எனக்கு இருந்துச்சு. எங்கள் அக்கா என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க, நீ மறுபடியும் வந்து ஆடு கிளாஸ்க்கு வா, நீ செய்ய ஒன்னால செய்ய முடியும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து அவங்க தான் எனக்கு குருவாக இருக்காங்க. நான் முத படிச்சுட்டு அக்கா படித்த அதே டீச்சர் கிட்ட தான் ஸ்ரீமதி இந்திரா மாணிக்கம் கிட்ட படித்தேன். அப்புறம் குமுதினி சிவநாதன் டீச்சர்கிட்ட படித்தேன். இப்போ வந்து எங்கள் அக்கா எனக்கு குருவாக இருக்காங்க. இப்போ அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக கைட் பண்ணி என்னை கொண்டு போகிறாங்க. முன்னே வந்து நான் அந்த தாளம் எல்லாம் படித்ததில்லை. இப்போ இங்கே வந்ததுலேருந்து எனக்கு அந்த நோட்ஸு தாளத்துலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு தங்கச்சின்றதில் வந்து என்னை தனியாக அவங்க பார்க்குறதில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்த்து என்னை வந்து அவங்க ஒன்றா கொண்டு போகிறாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறல. ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி பார்க்கணும், ஒரு ஸ்டூடெண்டாக பார்ப்பாங்க. ஆஃப்டர் கிளாஸ் என்னை வந்து ஒரு தங்கச்சியை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்தது வந்து உண்மையிலேயே கடவுள் கொடுத்த ஒரு வரமாக கூட நான் நினச்சிக்குவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் அக்கா கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு.